ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் பரவச கைகள். நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போவே பண்ணிடுங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட ஹொகேனக்கலுக்கு ஒரு ட்ரிப் வந்திருக்கோம். அங்கே என்னென்னலாம் இருக்குது, எப்படியெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோன்றதான் உங்களுக்கு இந்த வ்ளாகில் காமிக்க போகிறேன். இப்போது நாம் போயிட்டுருக்கிற இடமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக மலையே, மலையில் ட்ரீஸை விட ராக்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. தருமபுரினாலே ராக்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இங்கே அது கண்டிப்பாக ப்ரூவ் ஆகிடுச்சு. பட் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் கார் அப்படியே ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் இங்கே காரை நிறுத்தி ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களே பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தோணுச்சு, பட் ஆனால் சீக்கிரமாக கிளம்புன்னு சொல்லிட்டனால வேறு வழியே இல்லாமல் கிளம்பி தான் ஆகணும்னு கிளம்பிட்டோம். ஹே, நாம் இப்போ ஒகேனக்கலுக்கு ரீச் ஆகிட்டோம். நாம் வந்து இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு ஃபால்ஸில் குளிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். பார்க்கிங் கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது, ஃபால்ஸ்க்கு கொஞ்சம் நடந்து தான் போகணும். போகிற வழியில் இங்கே பாருங்கள் பார்க் இருக்குது, ரொம்பவே க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. டெய்லி அவ்வளோ கூட்டம் வந்தாலும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ராக்ஸு ட்ரீஸ்னு அப்படி க்ரீனிஷாக இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கலாம் சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து இப்போ ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். நம்ம இப்போ ஒரு பெரிய ஃபால்ஸை பார்க்க பிரிட்ஜுக்கு போக போகிறோம். அப்போ போகிற வழியில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ஸ் எல்லாம் இருந்தது, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் அங்கேயும் உட்காந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நாம் இப்போ சீக்கிரமாக பெரிய ஃபால்ஸை பார்க்க போயிடலாம். போகிற வழியில் நிறைய வித்துட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி குக்கும்பர், வாட்டர்மெலான், அப்புறம் இந்த மாதிரி மாங்காய். மாங்காவை பார்த்தோன்னே அதை வாங்காமல் இருக்க முடியுமா? ஸோ நாங்கள் மாங்காவும் குக்கும்பரையும் வாங்கிட்டோம். ஸோ நாங்கள் இப்போ சாப்பிட்டுக்கிட்டே ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். எனக்கு இந்த ஃபால்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வால்பேப்பர்லலாம் வரும்ல ஃபால்ஸ், அதே போல் இது எனக்கு தெரிஞ்சது. ஸோ எனக்கு அந்த ஃபால்ஸ் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. ஸோ நாம் இப்போ ஒரு பிரிட்ஜில் ஏறி இருக்கோம். ரொம்ப ஹைட்டில் இருந்து பார்க்க சூப்பராக இருந்தது. இங்கே போட்டிங்கெல்லாம் போகலாம், அலௌடு தான். எல்லோரும் ஜாலியாக போட்டிங் போயிட்டுருந்தாங்க. இதுதான் அந்த பெரிய ஃபால்ஸ். பாருங்கள் இங்கேருந்து பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணதுன்னா அது இந்த ட்ரிப் தான். இந்த ஃபால்ஸ் கிட்ட போட்டிங் எல்லாம் அலௌடு தான். ஸோ எல்லோரும் ஜாலியாக போட்டிங் போயிட்டு இருக்காங்க. ஃபால்ஸ் கிட்ட வரையும் போட்டிங் போயிருக்காங்க. அப்பா அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் அதே சமயம் பயமாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் அதை பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இன்னும் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஃபால்ஸை பார்த்துட்டே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தோணுச்சு. பட் ஆனால் பிரிட்ஜில் நிறைய வெயிட்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டே வந்தவங்கெல்லாம் கிளம்புங்க, நெக்ஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டனால எங்களால் நிறைய நேரம் இங்கே இருக்க முடியல. பட் ஆனால் இருந்த வரையும் நான் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஃபால்ஸை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் விளையாடலாம் நாங்கள் வந்திருக்கோம். ஃபால்ஸ்லேருந்து வந்த தண்ணியெல்லாம் இந்த மாதிரி ரிவர் மாதிரி போயிட்டு இருந்தது. கீழே ராக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஜாலியாக தண்ணியில் விளையாடலாம்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் ஜாலியாக தண்ணியில் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ டைம் வந்து ஒரு 3:00 ஆகிடுச்சு. ஸோ நாங்களாம் இப்போ சாப்பிட போகிறோம். என்ன லஞ்சு தெரியுமா? அப்பா மீன் குழம்பு, பார்க்கவே வேற லெவலில் இருந்துச்சு. என்னோட ஃபேவரட் மீன் வறுவலும் இருக்குது. அப்பா கலரே சூப்பராக இருக்குது. ஃபால்ஸுன்னாலே மீன் இல்லாமல் இருக்குமா? ஸோ நாங்கள் ஃபிஷ்ஷை எடுத்து கொடுத்த 10 members சமைக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டோம். அவங்க நாங்கள் ஜாலியாக விளையாடிட்டு வந்த அப்புறம் சுட சுட சமைச்சு வச்சுட்டாங்க. அதுதான் நாம் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். தண்ணியில் நல்லா விளையாடியாச்சு, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேவரட் ஷாப்பிங் பண்ண போகிறோம். இங்கே ரோடு சைடில் ஃபுல்லாக கடையாக தான் இருந்தது. முக்கியமாக ஃபுல்லாக சாஃப்ட் டாய்ஸ் தான் இருந்தது. நம்மளோட ஃபேவரட் எப்பயுமே சாஃப்ட் டாய்ஸ் தான். அங்கே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கேர்லி அப்புறம் யூனிகார்ன் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாம் வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் வந்திருக்கோம்.
டெடி பியர்ஸ் எல்லாம் ரொம்ப க்யூட்டாக நம்மளோட ஃபேவரட் கலரில் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சைட் பேக்ஸ் தான். எல்லா கடையிலுமே சைட் பேக்ஸோட கலெக்ஷன் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு சைட் பேக்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டும், நம்ம அதை வாங்காமல் இருப்போமா? ஸோ நாங்கள் சைட் பேக்ஸை வாங்கிட்டோம். இப்போ நாங்கள் ஒகேனக்கல்லேருந்து வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். ஒரு 1.5 hours ட்ராவல் வீட்டுக்கு போக. ஸோ நாங்கள் ஒகேனக்கல்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிற வழியில் தேர் கடைகள் இருந்தது. நிறைய கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. சரி, இங்கேயும் நம்ம ஒரு ஷாப்பிங் பண்ணிடலாம் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ நாம் வந்து இப்போ ஒரு பீங்கான் கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி பீங்கான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய கலர்ஃபுல்லான கப், அப்புறம் பிக்கிள் ஜார், அப்புறம் கிளாஸ் ஜார், இந்த மாதிரி நிறைய இருந்தது. நமக்கு தேவையான சைஸில், நம்மளுக்கு பிடிச்ச கலரில், நமக்கு பிடிச்ச டிசைனில் இப்படி பல ஜார் அங்கே இருந்தது. எது வாங்குறதுனே தெரியல, கன்ஃபியூஸ் பண்ணுற அளவு அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணாமல் வாங்கிட்டுருக்கோம். இந்த மாதிரி பீங்கானில் கிச்சன் பொருளும் இல்லாமல் இந்த மாதிரி சாமி சிலைகளும் இருந்தது. இப்போ நம்ம ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ நான் இன்னைக்கு வாங்கின எல்லா பொருட்களும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். உங்களுக்கு அது கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள். நீங்கள் ஒகேனக்கல் போயிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதான் நாங்கள் போடுற வ்ளாக்ஸ், ரெசிபீஸ், அப்புறம் பியூட்டி டிப்ஸ், ஸ்கின் கேர்னு பல வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.